நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அன்லிமிட்டட் லஞ்ச் பஃபட் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டோம். பட் எப்பயும் போகிற மாதிரி பார்பிக்யூவாக இல்லாமல் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரீசெண்டாக எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம்ல இருக்க கோவை அலங்கார் விலாஸ் தான். இவங்க 499 அதாவது டாக்ஸோட சேர்த்து 5:30 அன்லிமிட்டட் லஞ்ச் பஃபட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இங்கே என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க ஆம்பியன்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும். அது ரொம்பவே நீட் அண்ட் யூனிக்காக இருந்தது. அவங்க வால்ஸில் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் சூப்பராக ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் மாட்டி வச்சிருந்தாங்க, அதுவும் ரொம்பவே அழகாக இருந்தது. சரி ஓகே, ஆம்பியன்ஸ் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது, சரி ஃபுட்டு எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் ரெடி ஆகிட்டோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான், எவனுக்காவது பொண்டாட்டி குழந்தை குட்டியின் சென்டிமெண்ட் கிட்டிபிட்டு இருந்தால் அப்படியே ஓடி போயிடு. நாங்கள் புக் பண்ண அன்லிமிட்டட் பஃபட்டில் ஃபஸ்ட்டு நன்னாரி சர்பத் கொடுத்தாங்க. அது முடிச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு அவங்களோட நாட்டுக்கோழி ரசம் அப்படின்ற மாதிரி ஒரு சூப் கொடுத்தாங்க. அது உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சு. மற்ற பிளேஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாமே ஆத்தென்டிக் கோயம்புத்தூர் டேஸ்ட்டில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இங்கே ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம். அவங்க ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்த டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் அப்படின்ற மாதிரி ஒரு டிஷ் சொன்னாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதில் டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கோக்னட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அது நம்ம நார்மலாக சாப்பிட்ற சிக்கனோட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் அவங்க காங்கயம் சிக்கன் சுக்கா அப்படின்ற மாதிரி ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. அதுவும் ஆயில் கம்மியாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட முக்கியமான ஐட்டமே பிரியாணி தான். பட் அவங்க எடுத்துகிட்டு வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரக சம்பா பிரியாணி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு நார்மல் பிரியாணி சாப்பிட்ருக்கோம், பட் இது எப்படி இருக்குன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு டவுட்டாகவே இருந்தது. பிரியாணியும் நாங்கள் எதிர்பார்த்தது ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது. இங்கே எல்லா ஃபுட்டுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒன்று ஒன்றுலையுமே அவங்களோட ஃப்ளேவர் நல்லா தெரிஞ்சுது. இதில் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா அவங்களோட சிக்கன் 65 எடுத்துகிட்டு வந்தாங்க, அதுவும் ஓகேவாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு ஃபிஷ் சுக்கா எடுத்துகிட்டு வந்தாங்க, அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இங்கே ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஐட்டம் ரொம்ப பிடிக்குதோ அதை திரும்ப திரும்ப எத்தனை வாட்டி வேணாலும் வாங்கிக்கலாம் அன்லிமிட்டடாக. அப்புறமா சிக்கன் கீமா ரைஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட சிக்கன் பிரியாணி மட்டும் இல்லை, ப்ரான் பிரியாணி, அதுக்கப்புறமே சீரக சம்பா ஃபிஷ் பிரியாணியும் கொடுத்தாங்க. அப்புறமா நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை கொடுத்தாங்க, அதுவும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு சிக்கன் கோலா உருண்டை அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் ப்ரான் கிரேவி கொடுத்தாங்க, அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அது நிறையா டைம் வாங்குவீங்க, அதில் டவுட்டே இல்லை. நம்ம பசங்க இந்த ஸ்டார்டர்ஸே ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணல, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிட்டே இருந்தானுங்க. எங்களுக்கு ஃபுட் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பர்னு சொல்லலாம். நம்ம பசங்க எல்லாத்தையும் ரிப்பீட்டடாக கேட்டு கேட்டு அதில் இருந்த மெனுவே மனப்பாடம் ஆயிடுச்சு. பட் ஆனால் அவர் அதை பற்றி ஃபீலே பண்ணல. எத்தனை டைம் கேட்டாலும் திரும்ப வர. நாங்கள் நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒயிட் ரைஸ் வித் மண் சட்டி மீன் குழம்பு ட்ரை பண்ணோம். அது கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. ஃபைனலாக நம்ம பையன் ஒருத்தன் எனக்கு ப்ரான் கிரேவி வேணும் அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகேன்னு சொல்லி அதையும் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டோம். அன்னைக்கு நான் இவர் முகத்தில் ஒரு தேஜஸை பார்த்தேன், எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். நாங்கள் நிறைய அன்லிமிட்டட் பஃபட் ட்ரை பண்ணியிருக்கோம், நிறைய நடந்துருக்குது. ஆனால் இதுதான் பர்சன் ஓவராலாக இங்கே ஃபுட் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபுட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதோட ஃபுல் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துட்டு நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.